சென்னை ராயபுரம் அரசு மருத்துவமனைக்குள் புகுந்துள்ள மழைநீரை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். தற்பொழுது அந்த மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்களா? மேலும் மழைநீரை அகற்றும் பணி எந்த அளவு நடைபெற்று வருகிறது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கனமழை தற்போது சென்னை முழுக்க பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு தொடங்கிய மழையானது தற்போது வரைக்கும் விடுவதாக இல்லை. தொடர்ச்சியாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீரானது தொடர்ச்சியாக தேங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இந்நிலையில்தான் தற்போது ராயபுரம் அரசு மருத்துவமனையில் தண்ணீரானது புகுந்திருக்கிறது. மழையில் சூழப்பட்ட மருத்துவமனை வளாகத்தை சுற்றிய தற்போது மழைநீரானது சூழ்ந்திருக்கிறது. எனவே அதை உடனடியாக அப்புறப்படுத்தும் முறையில் தற்போது மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு தொடர்ச்சியாக அதற்கான பணிகளும் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நோயாளிகளுக்கு எந்த விதத்திலும் தொந்தரவு ஏற்படுத்தவில்லை என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ராயபுரம் மருத்துவமனையை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை, அதன் காரணமாகவே அதை சுற்றி இருக்கக்கூடிய பெய்த மழையின் காரணமாக பெருமளவு தண்ணீர் தற்போது அரசு மருத்துவமனைக்குள்ளாக வந்தது. இந்நிலையில் கூட அரசு மருத்துவமனைக்கு உள்ளாக தண்ணீர் வந்தாலும் நோயாளிகளுக்கு எந்த விதத்திலும் அது பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. ஒரு பக்கம் அதை தண்ணீரை அப்புறப்படுத்தும் முயற்சிகளும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றன. தற்போது மழை நீரானது உள்ளே சென்றிருக்கிறது. இதனால் பெரிய அளவில் எந்த ஒரு அசம்பாவிதமும் அதே போல நோயாளிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அரசு மருத்துவமனை என்பதால் பெரும்பான்மையான அரசு மருத்துவமனைகள் தாழ்வான பகுதியில் இருப்பதால் தற்போது தண்ணீரானது சென்றிருக்கிறது. மேலும் அதை உடனடியாக இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள முழுமையாக அகற்றப்படும் என்றும் தற்போது அரசு மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.